ट्रेजर पदवी अमर उ महिशिया दिन
ஒரு அரிமா இயக்கத்தின் சங்கத்தின் சிறந்த நிர்வாகி நல்ல நண்பர் எங்கு சேவையின்றாலும் அரிமா திருமலை முருகனோடு இணைந்து சேவையாற்றக்கூடிய ஒரு நல்ல நண்பர் இந்த சங்கத்தின் செயலாளராக பொறுப்பேற்க இருக்கிறார். சங்கத்தின் செயலாளர் என்பது ஒரு சங்கத்திற்கும் வட்டார தலைவருக்கும் மண்டல தலைவருக்கும் மாவட்டத்திற்கும் ஒரு இணைப்பு பாலமாக நீங்கள் இணைய வேண்டும். ஏனென்றால் கூட்டு மாவட்டமாகட்டும் பன்னாட்டு அரிமா இயக்கமாகட்டும் நம்மளுடைய மாவட்டமாகட்டும் அத்தனை நிகழ்வுகளையும் செயலாளருக்கு மட்டும்தான் தெரிவிப்பார்கள். செயலாளர் தான் அதை சங்கத்தில் தெரிவித்து அத்தனை நிகழ்வுக்கும் நீங்கள் அவர்களை அழைத்து செல்ல வேண்டும். உங்களுக்கும் ஒரு லிஸ்ட் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் ரெடி பண்ணி வைக்க சொல்வார்கள். அதாவது சங்கத்தினுடைய ரெட் புக், கிளப் ப்ராப்பர்ட்டிஸ், அவார்ட்ஸ் புக், சர்வீஸ் ரிஜிஸ்டர், மினிஸ் புக் என்று ஒரு 15 ரெக்கார்டுகளை நீங்கள் மெயின்டைன் பண்ண வேண்டும். அந்த ரெக்கார்டுகளை ஆளுநர் வருகை தினத்தின் போது சமர்ப்பிக்க வேண்டும். சங்கத்தின் ஒவ்வொரு கூட்டத்திற்கும் இன்விடேஷன் பிரிண்ட் செய்வதிலிருந்து அஜெண்டா ரெடி பண்ணி சங்க நிகழ்வுகளை திறம்பட நடத்துவதும் சங்கத்தின் அத்தனை உறுப்பினர்களையும் அத்தனை நிகழ்வுகளுக்கும் கலந்து கொள்ள நீங்கள் தான் அழைக்க வேண்டும். இதெல்லாம் திறம்பட செய்வீர்களா? நன்றி. ஒரு சங்கத்தின் தலைவரை கிளப் பிரசிடென்ட் என்று அழைப்போம். அதற்கு பிறகு இன்டர்நேஷ்னல் பன்னாட்டு தலைவர் தான் இன்டர்நேஷனல் பிரசிடென்ட் என்று அழைக்கக்கூடிய ஒரு பொறுப்பு இருக்கின்றது. இந்த சங்கத்தின் தலைவராக இந்த ஆண்டு நீங்கள் பொறுப்பெடுக்க இருக்கின்றீர்கள். சங்கத்தின் அத்தனை கூட்டங்களிலும் நீங்கள் தலைமை தாங்கி நடத்த வேண்டும். சங்கத்தின் அத்தனை உறுப்பினர்களையும் ஒருங்கிணைத்து சங்கத்தின் அத்தனை செயல்களையும் சிறப்பாக செய்ய வேண்டும். சேவை திட்டங்களையும் செய்ய வேண்டும். ஒவ்வொருவருக்கும் அவர்களுடைய பொறுப்புகளை பகிர்ந்து அளிக்க வேண்டும். சங்கத்தின் கூட்டங்கள் திறம்பட நடத்த வேண்டும். தேவையான சேவைகளை செய்ய வேண்டும். இந்த ஆண்டு அரிமா சுவர்ண கணேஷ் அவர்களின் தலைமையில் திருநெல்வேலி கிரீன் சிட்டி அரிமா சங்கம் ஒரு முத்திரை பதிக்க வேண்டும். செய்வீர்களும் நன்றி. செயலாளர் அவர்களுக்கு மேடம் கையில் ராஜேந்திரன் அவர்கள் அணிவித்து போவார்கள். அடுத்ததாக சங்க தலைவர் அவர்களுக்கு கார்த்திகேயன் அவர்கள் வெஸ்ட் ஹவுஸ்லேருந்து ரைட் சைடு அந்த அருங்காட்சியகம் இல்லைன்னு தெரியல. ஆமாம் நியூஸ் பார்க்கலாம். சிறப்பு விருந்தினராக வந்திருக்கும் அனைவருக்கும் மற்றும் திருநெல்வேலி மாவட்டத்தில் கொரோனாவால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு பல்வேறு சமூக பணிகளை செய்த அனைத்து சமூக ஆர்வலருக்கும் எங்களது பசுமை நேர அரிமா சங்கத்தின் சார்பாக விருது கொடுத்து கௌரவப்படுத்துகிறோம். அந்த நிகழ்ச்சி தான் இன்னைக்கு எங்களோட அரிமா சங்கத்தின் 3-4 A மாவட்டத்தின் முதல் பெண் ஆளுநர் சுதந்திர லட்சுமி சொன்ன மாதிரி நாங்கள் ஒரு 15 ஆண்டுகளாக இந்த மாதிரி சமூக சார்ந்த நிறைய விஷயங்களை இந்த சொசைட்டியில் செஞ்சுட்டு இருக்கோம். அந்த அடிப்படையில் இன்னைக்கு வந்து இந்த ஃபர்ஸ்ட் ஒரு கொரோனா வந்தது, ரெண்டாவது கொரோனா வந்தது வந்து ஒரு மோசமான ஒரு சூழலில் நம்ம நாடு போயிட்டு இருக்கு. இருந்தாலும் இந்த மோசமான சூழலில் லட்சக்கணக்கான மக்கள் வாழக்கூடிய இந்த நாட்டில் எத்தனையோ தன்னார்வலர்கள், எனக்கு சின்ன வயசுலேருந்து பார்த்தீங்கன்னா நிறைய சேவை செய்யணும் ஆசை, பட் எல்லா விஷயமும் என்னால் பண்ண முடியாது. என்ன மாதிரி செய்யக்கூடியவங்களை ஊக்கப்படுத்துகிறோம், நான் செய்வதற்கு நிறைவாகும் அப்படிங்கிற அடிப்படையில் தான் கடந்த 15 ஆண்டுகளாக பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு முழுவதும் இந்த சேவை செய்யக்கூடிய ஆட்களை ஒருங்கிணைச்சு ஒவ்வொரு மாதமும் டிசம்பர் மாதம் ஹியூமன் ரைட்ஸ் டே, அதாவது மனித உரிமை தினம், அந்த தினத்தை முன்னிட்டு விருது கொடுத்து கௌரவப்படுத்திருக்கேன். இந்த நிகழ்ச்சியை தொடர்ச்சியாக செஞ்சுருக்கேன். இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியில் பார்த்தீங்கன்னா இந்த விருது வழங்கும் நிகழ்ச்சிக்கு சிறப்பு அழைப்பாளராக வந்திருக்கக்கூடிய சார் சார் கதேசன் சார், சூப்பரண்டா போலீஸ் அவங்க மணிமுத்தார்கள் பட்டாளியில் சூப்பரண்டா இருக்காங்க. அவங்களும் பார்த்தீங்க சார் கார்த்திகேயன் சார், அவங்க வந்து மணிமுத்தார் பட்டாளியில் இருக்காங்க. அவங்க பல்வேறு பணிகளை செஞ்சிருக்க இந்த கொரோனா காலத்தில் பல்வேறு சமூக பணிகளை அவங்க செஞ்சுருக்காங்க உண்மையில தான். அதனால தான் சாரா மணிமுத்தார்லேருந்து இங்கே வர வச்சு இந்த மாதிரி, அதான் நான் கொடுக்கக்கூடிய விருது வந்து விருது கொடுக்கும் கரங்கள் வந்து உயர்வாக இருக்குன்னு சொல்லி தான் பெரிய அதிகாரிகளை வர வச்சு இந்த விருதை கொடுக்குறோம். அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா சார் வந்து நிறைய அந்த மணிமுத்தார் சைட்டில் நிறைய சமூக ஆர்வலர்கள்லாம் சேர்ந்து கொரோனா காலத்தில் நிறைய உதவி பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு அந்த பசுமை அரிமா சங்கத்தின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிப்போம். அடுத்தபடியாக திருநெல்வேலி சிட்டி ஹெல்த் ஆஃபீஸர் சார் பதவி வைத்து 3 நாள் தான் ஆச்சு. நம்ம திருநெல்வேலி மாவட்டத்தோட சிட்டி ஹெல்த் ஆஃபீஸர் மாநகர் அலுவலர் அவர் சார் பதவி வைத்து 3 நாள் தான் ஆச்சு. சாரை கூட ஆக்சுவலி இந்த நிகழ்ச்சிக்கு நம்ம கமிஷனர் சார் விஷ்ணு சார் வரதா இருந்தது. அவரோட ஃபங்க்ஷன் இந்த ஓணம் ஃபங்க்ஷன்லாம் அவரால் வரமுடியல, சாரை அனுப்பியிருக்காங்க. நான் சொன்ன கூட்டவுடனே அடுத்த ஒரு செகண்டில் சார் வந்துட்டாங்க. உண்மையிலே அவங்களுக்கும் எங்களோட பசுமை அரிமா சங்கத்தின் சார்பாக வாழ்த்துக்கள் சொல்லுவோம்.
அடுத்து வந்து இந்த குலதேசம் பள்ளியோட தலைமை ஆசிரியர் ஒரு நிறைய ஆக்டிவிட்டிஸ் பண்ணிட்டு இருக்கோம். என்னோட செயல்பாடுகள் எல்லாத்தையும் அவங்க ஊக்குவிக்கக்கூடிய அதனால அந்த பள்ளி தலைமை ஆசிரியர் கூட்டுக்கு அந்த பள்ளியோட கரஸ்பாண்டன்ட் அவங்க வந்திருக்காங்க, அவங்களுக்கு எங்களை வாழ்த்துட்டு சொல்கிறோம். இன்னைக்கு வந்து ஒரு சங்கம் சிறப்பாக செயல்படுதுன்னா அதில் சங்கத்தில் உறுப்பினர் ரொம்ப முக்கியம். அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு முருகன் அவர்கள் எங்கள் சங்கத்தின் உறுப்பினர் அவர் அவருக்கு எங்களோட வாழ்த்துக்கள். அது மாதிரி இந்த சங்கத்தை வழிநடத்தி செல்லக்கூடிய பட்டய பட்டய மெம்பர்ஷிப் கமிட்டி சேர்மன் முருகன் பெருமாள் அவர்கள் இவங்கெல்லாம் இந்த டீமாக சேர்ந்தா இந்த விஷயத்தை செய்கிறோம். அவருக்கு எங்களை வாழ்த்து சொல்கிறேன். அதுபோல் இந்த ஆண்டு தலைவராக பதிவு 2 ஆண்டுகள் முன்னி தான் எங்கள் கிளப்பில் சேர்ந்தார். உண்மையிலே அவர் வந்து இந்த ஆண்டு இந்த கிளப்புக்கு தலைவராக இருக்கார். அவர் வந்து நான் செய்யக்கூடிய சேவையை பார்த்து அதுக்கு வாங்கி சார் நான் கட்டாயமாக உங்களோட இணைந்து செய்கிறேன்னு சொல்லி கடந்த ஆண்டுலேருந்து இந்த ஆண்டு முன்னே நான் செய்யக்கூடிய சேவையெல்லாம் அவரோட செயல்பாடு அதிகமாக இருக்கு. அதுக்கு அவரோட அந்த தலைவர் முரு செந்தி சுரங்கணி அவர்களுக்கு வாழ்த்து தெரிவிக்கிறோம். அடுத்தபடியாக செயலாளர் தம்பி நடராஜன் அவர்கள் அவர்களுக்கும் எங்களோட வாழ்த்து தெரிவிக்கிறோம். அதுபோல் எங்கள் சங்கத்தின் பொருளாளர் ஆசை ஜெபசிந்தி அவர்களும் எங்களோட கடந்த ஒரு 15 ஆண்டுகளாக எங்களோட நாங்கள் நடக்கக்கூடிய அனைத்து நிகழ்ச்சியிலும் பங்கு கொண்டு நிறைய ஆக்கப்பூர்வமான பணிகளை எங்களுக்கு செய்து உதவி கொண்டிருக்காங்க. அவர்களுக்கும் வாழ்த்து சொல்கிறோம். பட் இந்த நிகழ்ச்சி சிறப்பு அழைப்பாளர்கள் வந்து எங்களது சங்கத்தின் உறுப்பினர் தங்கராஜ் அவர்களுக்கும் மாஸ்டர் ஜெர்மனி டாக்டர் ராஜ்குமார் அவர்களுக்கும் ஆசிரியர் நம்பிராஜன் அவர்களுக்கும் எங்களோட வாழ்த்து சொல்கிறோம். அதுபோல் இந்த சேஜில் இருக்கிறத நான் அதாவது ஒவ்வொருத்தரும் வித்தியாசமாக செய்வேன். நான் ஆக்சுவலி எதை செஞ்சாலும் சம்திங் டிஃப்ரெண்ட் ஒவ்வொருத்தரும் ஒரேண்டாக இருக்கும். எதை செஞ்சாலும் வித்தியாசமாக செய்யணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஆள். அந்த அடிப்படையில் தான் இப்படி ஒரு அருமையான இந்த இது கேலரி கட்டி இப்போ 2 மாதம் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு நம்ம நிகழ்ச்சி இப்போ நடத்துனா நான் எங்கே எனக்கு பைபாஸில் வித்யா கடைன்னு சொல்லி ஹோட்டல் வச்சுருக்கேன். நான் ஒவ்வொரு டைமும் ஹோட்டலில் தான் வச்சு நிகழ்ச்சி நடத்துவேன். இது ஒரு டிஃப்ரெண்ட்டாக பண்ணணும். இந்த மக்களுக்கு ஒரு வித்தியாசமாக தெரியும், வித்தியாசமாக இருக்கணும், இங்கே இருக்க மக்கள்லாம் என்ஜாய் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இந்த அருங்காட்சியத்தில் இந்த இதோட காப்பாச்சு சத்தியவள்ளி இந்த மேடத்துல பெர்மிஷன் வாங்கி இந்த நிகழ்ச்சி இங்கே ஏற்பாடு பண்ணியிருக்கோம். உண்மையிலே அதுக்கு அனுமதி கொடுத்த மாவட்ட கியூரேட்டர் அவங்களுக்கும் எங்களோட வாழ்த்துக்களை சொல்கிறோம். அதுபோல் இருக்கக்கூடிய நிறைய அதுபோல் ஓவிய நம்ம நண்பர் சிவராம் கலைக்கூடம் அவர்கள் பத்தமணி கணேசன் அவர்களையும் வாழ்த்துக்களை சொல்லி, ஏன்னா என்னோட நிகழ்ச்சியில் தொடர்ந்து ஒரு 15 ஆண்டுகள் நான் என்ன பண்ணுறேன்னு அவருக்கு தெரியும். அவரோட ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்திருக்காங்க. இன்றைக்கி திறமையான ஸ்டூடெண்ட்ஸ்லாம் ஒரு 9 பேருக்கு அவங்களுக்கு விருது கொடுக்கும். அதுபோல் இந்த கொரோனா காலத்தில் பார்த்தீங்கன்னா நண்பர் ஜெபசிங் தமிழ்நாடு வியாபாரிகள் சங்கம் இந்த மாதிரி ஒரு நேரம் ஒரு குறிப்பிட்ட அமைப்பு கந்தசாமி இந்த மாதிரி ஒரு 4-5 ஒரு 10 அமைப்புகள் இருக்கும். அவங்கெல்லாம் உண்மையிலே ஆக்கப்பூர்வம் அதாவது விளம்பரம் வந்து ஒருத்தருக்கு நம்ம செய்கிறத வெளியப்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் தவறான விஷயம். செய்கிறத வெளியப்படுத்துனாதான் நான் இன்றைக்கி நான் செய்கிறத இவ்வளோ அவ்வளோ பேர் வாட்ச் பண்ணிட்டு இருப்பாங்க. என்னடா வித்தியாசமாக செஞ்சுட்டு இருக்காரன் இதை பார்த்து நானும் செய்யணும் சொல்லி இங்கே உள்ளவங்களுக்கு தோணும். இப்போ தோணையெல்லாம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் செய்யணும், 4 பேருக்கு உதவி செய்யணும் அப்படிங்கிற எண்ணத்தை வளர்க்குறதுனால செய்யக்கூடிய விஷயங்கள் மக்களுக்கு தெரியணும். மக்களுக்கு தெரிஞ்சாதான் இங்கே பத்திரிகையாளர்கள்லாம் வந்திருக்காங்கன்னா நம்ம செய்யக்கூடிய விஷயங்களை பத்திரிகை மூலமாக மக்களுக்கு தெரியப்படுத்துகிறோம். இப்போ என்ன திருநெல்வேலியோ எனக்கு தெரியும், ஆல்மோஸ்ட்டு தெரியும். நான் ஒரு 15 ஆண்டுகளாக சர்வீஸ் பண்ணிட்டுருக்கேன். அப்புறம் செய்யக்கூடிய சேவைகளை நம்ம நான் ஒரு 2 மாதம் சர்வீஸ் பண்ணல அப்படின்னு வச்சுக்கோங்க, மக்கள் ஒரு ஆளை கண்ணு அப்படின்னு தேட ஆரம்பிச்சிருவாங்க. இவர் அவ்வளோதான் போயிட்டார் அப்படிங்க மாதிரி நினைக்கிறோம். அதனால் நம்ம எப்போவும் லைவாகவே இருக்கணும். செய்யக்கூடிய விஷயங்கள் ஏதாவது செய்யக்கூடியதான் கரெக்டாக செஞ்சு அதை ஆக்கப்பூர்வமாக செய்யணும். அதுபோல் இந்த கொரோனா காலத்தில் நம்ம ஜெபசிக்கு அவரோட அவர் தான் அந்த கொரோனா டீம்னு சொல்லி ஒன்று ஆரம்பித்து அது மூலமாக நிறைய ஆக்கப்பூர்வமான பணிகள் அவருக்கு மீண்டும் ஒரு முறை வாழ்த்துக்கள். இன்றைக்கி வந்து நம்ம எல்லாமே ஒரே விஷயம் தெரிஞ்சுக்கோங்க. இன்றைக்கி வந்து நம்ம ஒரு மோசமான சூழலில் எல்லோரும் வாழ்ந்துட்டுருக்கோம். அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. கொரோனா அப்படிங்கிற ஒரு வைரஸ் வந்து நம்ம தலைமுறையில் யாருமே பார்த்ததில்லை. இது ஒரு புது வைரஸ் யாருமே பார்த்ததில்லை. போன கொரோனாவில் பார்த்தீங்கன்னா லட்சக்கணக்கான மக்கள் மடிஞ்சு போனாங்க. 100 நாள் லாக்டவுன் போட்டாங்க. 2வது கொரோனாவில் 50 நாள் லாக்டவுன் போட்டாங்க. இப்படி லாக்டவுன் அப்படிங்கிறது ஒரு லாக்டவுன் எப்படி போடுவாங்கன்னா ஒரு அரசியலில் ஒரு பெரிய தலைவர்கள் இருந்து போனால் ஒரு பெரிய கலவரம் நடக்கும். இந்த மாதிரி டைமில் தான் 144 போட்டு லாக்டவுன் பண்ணுவாங்க. ஆனால் இப்போ இந்த கொரோனாக்காண்டி பார்த்தீங்கன்னா 100 நாள் 50 நாள் அரசாங்கம் வந்து பெரிய லெவலில் லாக்டவுன் போடக்கூடிய சூழல் ஆகிட்டு. அதனால் நிச்சயமாக இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருமே ஒரு ஹியூமானிட்டி படித்தாங்க. நம்மளால் முடிஞ்ச சின்ன சின்ன உதவி கொரோனா காலத்தில் இதில் உள்ள டீமில் நிறைய அவங்க இவங்க தான் உயிரையும் பொருட்படுத்தாமல் வீட்டை விட்டு வெளியே வந்து செஞ்சாங்க. நாளாக நான் என்ன மாதிரி டீமில் நிறைய இருக்காங்க. 100 நாள் போன கொரோனா 100 நாள் தொடர்ச்சி செஞ்சோம். 2வது 50 நாள் செஞ்சோம். எல்லாருக்கும் ஃபேமிலி எல்லாம் இருக்குது. இருந்தாலும் ஒரு அர்ப்பணிப்பு உணர்வோடு வந்து வெளியே வந்து ஆக்கப்பூர்வமாக செய்யும். அப்படி செஞ்சவங்க தான் அந்த கவுண்டரில் இந்த கேலரியில் இருக்கக்கூடிய ஒரு 50-60% பேர் அவங்களுக்கு என்னோடய வாழ்த்துக்களை சொல்கிறேன். திரும்ப திரும்ப நான் சொல்லக்கூடிய என்னென்னா நான் இந்த நிகழ்வை நடத்த நோக்கம் என்னென்னா எதுக்காக இந்த நிகழ்வு நடத்துகிறோம். 15 வருஷமாக நடத்திட்டுருக்கேன். நான் ஒரு பெரிய பொலிட்டிஷியன் ஆகணும்னா இப்போ ஒரு 5 வருஷத்துக்கு மட்டும் ஆயிருப்பேன். 15 வருஷம் தொடர்ச்சி அதே நிகழ்வு நடத்திருக்கேன். எதுக்காக நடத்துகிறோம் அதான் எனக்கு செய்யணும்னு ஒரு ஆசை. நம்ம செய்யக்கூடிய அவ்வளோ பெரிய மோட்டிவேட் பண்ணும் செய்ய எல்லா விஷயம் என்னால் பண்ண முடியாது. நிச்சயமாக அவங்க செய்கிறாங்க, ஒவ்வொருத்தராக செய்கிறாங்க. அவங்க கொடுத்து மோட்டிவேட் பண்ணோம்னா நம்ம செய்கிறது நிறைவு பெறும் அப்படிங்கிற முறையில் தான் இந்த நிகழ்ச்சி தொடர்ச்சியாக 16 ஆண்டுகள் திருநெல்வேலி ஊரில் அந்த நிகழ்ச்சியை செஞ்சிட்ருக்கேன். அதுக்கு ஆதரவு கொடுக்கக்கூடிய எனது சங்க உறுப்பினர்கள் மற்ற எல்லாருக்குமே என்னோடய வாழ்த்துக்கள் நன்றி சொல்லுவேன். அதனால்
தேடலை வரப்போகுதுன்னு சொல்கிறாங்க. உண்மையிலே பாதுகாப்பாக இருக்குன்னு அதில் எந்த ஒரு மாற்று கருத்து கிடையாது. ஆனால் எல்லாரும் நிச்சயமாக அந்த மாதிரி ஃபர்ஸ்ட் வே செகண்ட் வே தேர்ட் வேன்னு வருது. ஒருத்தர் கேட்கல பார்த்தீங்கன்னா அஞ்சாறு வேன்னு சொல்கிறாங்க. அது என்னமே நம்ம சீரணிக்க முடியல, தெரியல, அதில் உள்ள ஹிஸ்ட்ரி நமக்கு தெரியல. பட் இருந்தாலும் நம்ம பாதுகாப்பாக இருக்கணும். ஏன்னா மனித உயிர் வந்து விலைமைப்பான உயிர், அதில் மாற்றுக்கிறது இல்லை. எத்தனை கோடி கொடுத்தாலும் ஒரு மனிதனோட உயிரை திரும்ப பெற முடியாது. இந்த இரண்டாம் அலையெல்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு என் கூட சமகாலங்களில் வாழ்ந்த ஒரு பத்து பேர் இறந்து போயிட்டாங்க. சமகாலங்களில் என்னோடு வாழ்ந்த ஒரு பத்து பேர் போன கொரோனாவில் இறந்து போயிட்டாங்க. இப்போ நம்மளாம் அடுத்து ஒரு வே வருது, அது யாரை தாக்கும் எப்படி தாக்கும் தெரியாது. அதனால் நிச்சயமாக நீங்கள் பாதுகாப்பாக இருங்க. நீங்கள் பாதுகாப்பாக இருக்குது மட்டும் இல்லை, ஏன்னா அடுத்து வே வந்து குழந்தைகளுக்காண்டு வருன்னு சொல்கிறாங்க. அதனால் நம்ம குழந்தைகளை பாதுகாப்பாக வச்சுக்கணும். ஏன்னா இன்றைக்கி நம்ம செய்யக்கூடிய நல்ல காரியம் அடுத்து நம்ம தலைமுறை, அந்த தலைமுறையை நிச்சயமாக அவங்கள பாதுகாக்க வேண்டாம். இங்கே இருக்கக்கூடிய இத்தனை சேவையில் நீங்கள் சேவையாளர்கள் இன்றைக்கி நீங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டு வெளியே வந்து சேவிச்சாலும் அடுத்த தலைமுறையில் நீங்கள் எல்லாம் இப்போ நான் இவ்வளோ தூரம் செய்கிறேன் அப்படின்னா என் தலைமுறை எனக்கு பிள்ளைகள் இருக்குது, எனக்கு ரெண்டு குழந்தைகள் இருக்குது. நம்ம தலைமுறை நம்ம பிள்ளைகள் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற காட்டி தான் அந்த நிகழ்ச்சியை தொடர்ச்சியாக செஞ்சுட்ருக்கேன். அந்த அடிப்படையில் தான் இந்த நிகழ்வு நடத்திட்டு இருக்கேன். அது போய் என்னோடய பிஸ்னஸ் வந்து நான் அவர்களுக்கு ரோஜா மாலை அணிவித்து கௌரவம் பொருளர் அவர்களுக்கு இந்த நிகழ்ச்சி முக்கிய கொடுக்கணும். ஆளுநர்களும் நடத்தலீரர், அதற்கு அடுத்ததாக அம்மை அரசு கலைக்கல்லூரி வழங்குபவர் சங்கத்தின் பட்டய தலைவர் திருமதி நிர்மலை முருகன் அவர்கள் என்ன கொடுப்பார், இதை கொடுப்பார், இதை கேட்கும் முன்னே பொண்ணும் கொடுப்பார், பொருளும் கொடுப்பார். எஸ் என் சரவணன் ஆர் சோயா அண்ட் ஆக்டிவிட்ஸ் ஆஃப் ஹோம்லெஸ் பீப்புள் திண்டுவெளி கொரோனா பெருந்தொற்று காலத்தில் தன்னல கருதாது சமூக அக்கறையோடு சிறப்பாக ஜெகசிங் அவர்கள் தலைவர் கொரோனா பேரிடர் மீட்பு தன்னார்வலர்கள் அறக்கட்டளை தமிழ்நாடு அசிஸ்டன்ட் கவர்னர் ஜோன் 13 RID 3 தன்னலம் கருதாது அவர்களுக்கு கையோடு சிறப்பாக பணியாற்றிய ரொட்டேரியன் ஜே மாரியப்பன் அவர்கள் சார்ட்டர் பிரசிடென்ட் அவர்களுக்கு வழங்கப்படுகிறது. சிறப்பாக பணியாற்றிய எஸ் முகமது முஸ்தபா மாநில தலைவர் தமிழ்நாடு அனைத்து வியாபாரிகள் நலச்சங்கம் சமூக நல அக்கறையோடு ஆரோக்கிய வாழ்வு யோகா என்னும் பயிற்சி மையத்தின் மக்களுக்கு கட்டுத்தொடர்ந்தவரும் ஸ்ரீ சுப்பிரமணியம் அவர்கள் சேக்கு யோகாலயம் கேடிஜி நகர் சூப்பர்வைசர் முனிசிபாலிட்டி அம்பாசமுத்திரம் கே ஆர்முகம் அவர்களுக்கு கொரோனா பெருந்தொற்று காலத்தில் தன்னலம் கருதாது சமூக அக்கறையோடு பணியாற்ற தயவுசெய்து யாரும் பயிர வேண்டாம். உங்களுக்காக இரவு உணவு ஆயத்தமாக இருக்கிறீங்க. குத்தாலிங்கம் அவர்கள் மனித சாவடியில் பகுதியில் காவலர்களோடு இரவு பகலாக பணியாற்றிய அரிமா சேவையை பாராட்டுகின்றோம். அடுத்தது ரஷ்மி 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட் புஷ்பலதா வித்யா மந்திர் சமூக அக்கறையோடு ஓவியம் ஸ்ரீ பொன்வேல் ராஜ் சானிட்டரி இன்ஸ்பெக்டர் முனிசிபாலிட்டி அம்பாசமுத்திரம் அவர்கள் சானிட்டரி இன்ஸ்பெக்டர் அவர்களுக்கு அவர்களுடைய சேவையை பாராட்டி நாம் நினைவு கூறுகிறோம், பாராட்டுகின்றோம். அவர்களுக்கு அவர்கள் சிறப்பாக சேவை செய்தமைக்காக தொடர்ந்து கருணை பாருங்க ஹலோ மாலை அணிவிக்கப்படுகிறது என்பது உங்கள் கணவர்களுக்கிடையே தெரிவித்துக் கொள்கிறோம். நம் நாடு நமது இல்லம் பாபநாசம் கொரோனா காலத்தில் ஆற்றிய சேவைக்காக அவர்களுக்கு நாம் பாராட்டி கொரோனா காலத்தில் அவர்கள் ஆற்றிய பணிக்காக இங்கே ஸ்கூல் கொரோனா காலத்தில் அவர்கள் ஆற்றிய
இங்க பாருங்க ஏ ஸ்ரீநிவாசன் வி ஆனந்த நாராயணன் ஜான்ஸ் காலேஜ் பாளையங்கோட்டை அவர்களை பாராட்டி இந்த சான்றிதழ் வழங்கப்பட இருக்கிறது இப்பொழுது திருமலை முருகன் அவர்களுக்கு கணிப்பாளர் மாவட்ட செய்தியாளர் தமிழ் அஞ்சல் நாளிதழ் கொண்டாநகரம் திருநெல்வேலி சோ எஸ் சோமசுந்தரம் அவர்களை பாராட்டி இந்த பாராட்டு சான்றிதழ் வழங்கப்பட இருக்கிறது சமூக நல அக்கறையோடு மாணவர்களுக்கு கல்வி தொலைக்காட்சி மூலமாக சிறப்பான அவர் இங்கிட்டு இங்க பாருங்க மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல் பாளையங்கோட்டை கொரோனா பெருந்தொற்று காலத்தில் தன்னலங்கருந்தார் சமூக அக்கறையோடு சிறப்பாக பணியாற்றிய எஸ் புஷ்பலதா வித்யாலயா கொரோனா பெருந்தொற்று காலத்தில் சிறப்பாக பணியாற்றிய சானிட்டரி ஒர்க்கர் பி பட்டன் அவர்களுக்கு சிறப்பாக கைதட்டு தீக்ஷனா செவன் ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் ஓவியங்களை சோசியல் மீடியாவில் நாங்கள் அநேக தரம் பார்த்திருக்கின்றோம் இது ஷாஷா அவர்கள் காளியப்பன் அவர்கள் சப் இன்ஸ்பெக்டர் வி கே புரம் தொடர்ந்து கே வினோத் கொரோனா பெருந்தொற்று காலத்தில் தன்னலம் கருதாது சமூக சேவையாற்றியவருக்காக ஆனந்த நாராயணன் பாளையங்கோட்டை ஓவியக்கலையில் தனியார் திறமையை வெளிக்காட்டியிருக்கின்றார் சென்று இந்த முனிசிபாலிட்டி அம்பாசமுத்திரம் மதிராஜ் மேலக்காரணி வங்கதேசம் கோவில்ராஜ் சேவை பாராட்டி இரவு உணவு தயாராக இருக்கின்றது இதனுடைய பின்பகுதி நீங்கள் சென்று கொரோனா காலத்தில் தொடர்ந்து செல்வ மீண்டும் நினைவூட்டுகின்றோம் உங்களுக்காக தயவு செய்து அதனை அறிந்துவிட்டு செல்லுமாறு என்பவர் கேட்டுக்கொள்கிறோம் வைக்கப்படுகின்றார்கள் தயவு செய்து மீண்டும் நினைவு ஊட்டுகின்றேன் உணவு தயார் நிலையில் இருக்கின்றது ஓகே அப்படி அடிங்க அப்படி
திருநெல்வேலி பசுமை நகர அரிமா சங்கம் கொரோனா பெருந்தொற்று காலத்தில் சிறப்பாக பணியாற்றியவர்களுக்கு பாராட்டு சான்றிதழ் மற்றும் நலத்திட்ட உதவிகள் இன்று வழங்கப்பட்டது. ஒரு சேர இந்த நிகழ்ச்சியில் பொதுவாக சேவை செய்யும் நபர்கள் யாராவது ஒருவர் தான் கண்ணுக்கு தெரிவார்கள். இன்று ஒரே நேரத்தில் ஒரே இடத்தில் 150க்கும் மேற்பட்ட சேவை செய்யக்கூடிய நல்ல உள்ளங்களை இங்கு சந்தித்தோம். கொரோனா என்ற பெருந்தொற்றிலிருந்து பாதுகாப்பாக இருப்பது எப்படி, விழிப்புணர்வாக இருப்பது எப்படி, வருங்காலங்களிலும் பாதுகாப்பாக இருப்பது எப்படி என்பது சம்பந்தமாக நிகழ்ச்சிகள் நிறைவேறியது. நன்றி. வணக்கம். நான் மாநகர நல அலுவலர். ஸோ இந்த நிகழ்ச்சி வந்து லைன்ஸ் கிளப் சார்பாக இந்த கொரோனா காலத்தில் வந்து செம்மையாக இந்த கொரோனா பெருந்தொற்று காலத்தில் வேலை பார்த்த அனைவருக்கும் வந்து இங்கே பாராட்டு சான்றிதழ் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சிக்கு மாநகராட்சி ஆணையர் சார்பாக நான் இங்கே பங்கெடுத்து கொரோனாவை மேலும் மூன்றாவது அலையிலிருந்து எப்படி தடுப்பது, தடுப்பூசியின் முக்கியத்துவம் பற்றி நான் இந்த மீட்டிங்கில் வந்து நான் இன்சிஸ்ட் பண்ணி சொன்னேன். ஸோ இந்த கூட்டத்துக்கு வந்து ரொம்ப நன்றி. திருநெல்வேலி பசுமை நகர் அரிமா சங்கமும் அரசு அருங்காட்சியகமும் இணைந்து கொரோனா தொற்று காலத்தில் சிறந்த சேவைகளை புரிந்தவர்களுக்கு விருது வழங்கும் விழா இன்று சிறப்பாக நடைபெற்றது. அரிமா திருமலை முருகன் அவர்கள் வழக்கமாக 15 ஆண்டுகளாக சேவை செய்வர்களை தேடி விருதுகளை வழங்கி கொண்டிருக்கின்றார்கள். அதிலும் குறிப்பாக இந்த பேரிடர் காலத்தில் ஆங்காங்கு நமக்கு கண்ணுக்கு தெரியாமல் நல்ல சேவைகளை செய்து கொண்டிருப்பவர்களை ஊக்குவிக்கும் விதமாக அவர்களை தேடி கண்டெடுத்து இன்று அனைவரும் முன்னிலையில் அவர்களுக்கு விருது வழங்கி கௌரவித்தார்கள். அவர்களுக்கு அனைவரும் இன்னும் தேசிய விருது வரை பெற வேண்டும் என்று அவர்களை வாழ்த்துகின்றேன். இவர்களுக்கு விருது வழங்கிய நல்லுள்ளம் கொண்ட அரிமா திருமலை முருகன் அவர்களும் பல ஆண்டு காலமாக நல்ல நோய் நொடி இன்று நல்ல உடல் சுகத்தோடு நலத்தோடு சிறந்து விளங்க வாழ்த்துகிறேன். நன்றி. வணக்கம். அனைவருக்கும் பசுமையான வணக்கங்கள். பசுமை நகர அரிமா சங்கம் டீம் ட்ரஸ்ட் அரசு அருங்காட்சியகம் இணைந்து கொரோனா தொற்று பெருந்தொற்று காலத்தில் சமூக நல்லிணக்கத்தோடு நல்லிணக்கத்தோடு சமூக பணி செய்த அனைத்து சமூக ஆர்வலர்களும் எங்களது அசுமைய அரிமா சங்கத்தின் சார்பாக இன்றைக்கு விருது கொடுத்து கௌரவப்படுத்துகிறோம். அதில் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். நாங்கள் இந்த வார நிகழ்ச்சியில் கடந்த ஒரு 16 ஆண்டுகளாக தொடர்ச்சியாக நாங்கள் செஞ்சிட்ருக்கோம். இந்த ஆண்டு இந்த நிகழ்ச்சியை நடத்துறதுக்கு எங்களுக்கு முழு ஒத்துழைப்பு கொடுத்த எங்களது பசுமை அரிமா சங்கத்தோட தலைவர் இந்த ஆண்டு தலைவர் இன்ஜினியர் ஜொரங்கணேஷ் அவர்களுக்கும் செயலாளர் தம்பி நடராஜன் அவருக்கும் பொருளாளர் திருமதி ஜெவசிந்தி அவர்களுக்கும் எங்களது உறுப்பினர் வினோத் அவர்களுக்கும் பசுமை அரிமா சங்கத்தின் சார்பாக வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவிக்கிறோம். இந்த நிகழ்ச்சியை நடத்துவதோட முக்கிய நோக்கம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி வந்து உலகத்தில் வந்து இன்றைக்கி கொரோனா அப்படிங்கிற ஒரு பெரும் தொற்றுனால இன்றைக்கி வந்து நிறைய பேர் மாண்டு போகக்கூடிய சூழல் வருது. இந்த இடத்துல தன் உயிர் பாராமல் நிறைய சமூக பணிகளை இந்த திருநெல்வேலி மாவட்டத்தில் நிறைய அமைப்புகள் செஞ்சாங்க. அதில் ஒரு 75% பேருக்கு நான் வந்து உண்மையிலேயே அவங்கள கூட்டு கௌரவப்படுத்திடும். அதுக்கு ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இதுக்கு உறுதுணையாக இருந்த விகேபுரத்தில் உள்ள எஸ்ஐ கூடலரசன் அவர்களுக்கும் மற்றும் எங்களது பசுமை அரிமா சங்கத்தின் பட்டய தலைவர் பட்டய உறுப்பினர் முருகப்பெருமாள் அவர்களுக்கும் எங்களது சங்கத்தின் மெம்பர் கணேசன் எஸ்வி கணேசன் அவர்களுக்கும் எங்கள் சங்கத்தோடு சேர்ந்திருக்கூடிய ஃபோட்டோகிராஃபர் சுப்பிரமணியம் அவர்களுக்கும் அம்பேத்கர் அவர்களும் வினோத் அவர்களுக்கும் எல்லாத்துக்கும் மீண்டும் வருமே நன்றி சொல்லும். இந்த மாதிரி நிகழ்வை நடத்த நோக்கம் என்னென்னா, இது வந்து விளம்பரத்துக்காண்டி செய்யக்கூடிய நிகழ்வு கிடையாது. விளம்பரத்துக்கு செய்கிறதுக்கு நிறைய நிகழ்வு இருக்குது. இதோட நோக்கம் என்னென்னு கேட்டிங்கன்னா, சமூக பணியை யார் யாரெல்லாம் செய்கிறாங்களோ அவங்கள உற்சாகப்படுத்துகிறோம். நான் ஒரு 16 ஆண்டுகளாக திருநெல்வேலி மாநகரத்தில் செஞ்சிட்ருக்கேன். இது திருநெல்வேலியில் உள்ளவங்க மட்டும் செய்யல, தமிழ்நாடு ஃபுல்லாக ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேருந்து சமூக பணி யாரெல்லாம் செய்கிறாங்களோ அங்கே ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேயும் எனக்கு கோஆர்டினேட்டர் இருக்காங்க. நான் ஒவ்வொரு ஆண்டும் டிசம்பர் மாதம் சொன்னேன்னா அவங்க எனக்கு அங்கேருந்து அங்கே உள்ள, ஏன்னா திருநெல்வேலி மாவட்டம் நமக்கு தெரியும், திருநெல்வேலியை விட்டு மற்றவங்களும் நமக்கு தெரியாது. இன்றைக்கி வந்து வாட்ஸ்அப் ஃபேஸ்புக் இதெல்லாம் வந்ததுனால கம்யூனிகேஷன் ரொம்ப ஈஸியாச்சு. அதனால் அவங்க எங்களுக்கு அந்த தகவல் கொடுப்பாங்க. அந்த இதை ஒருங்கிணைச்சு நாங்கள் வந்து தொடர்ச்சியாக அந்த நிகழ்வை செஞ்சுட்ருக்கோம். இதுக்கு ஒத்துழைப்பு தரக்கூடிய எங்களது பசுமை அரிமா சங்க உறுப்பினர்கள் எல்லாத்துக்கும் மீண்டும் ஒரு மாதிரி நன்றி தெரியும். ஏன்னா அவங்களோட ஒத்துழைப்பு ரொம்ப முக்கியம். நம்ம ஒரு விஷயத்தை செய்கிறோம் அப்படின்னா எங்களோட உறுப்பினர்கள் பசுமை அரிமா சங்கம் இன்றைக்கி இன்டர்நேஷ்னல் இன்றைக்கி உலகத்தில் வந்து 214 நாட்டில் லைன்ஸ் கிளப் இருக்குது. 210 நாட்டில் லைன்ஸ் கிளப், 15 லட்சம் உறுப்பினர் கொண்ட ஒரு பேர் இயக்கம் லைன்ஸ்யம். இந்த இயக்கத்தில் எங்களோட மாவட்ட ஆளுநர் சுதந்திரலட்சுமி அவர்கள் எங்களை, நான் அவர் ஆளுநராக இருக்கும்போது இந்த அரிமா மாவட்டத்தில் நான் ஒரு மண்டல தலைவராக இருந்தேன். அவங்க பிள்ளை நிறைய ஆக்கப்பூர்வமான பணிகள் இந்த மாவட்டத்தில் செஞ்சுருக்கேன். அதெல்லாம் ஒவ்வொரு ஆண்டும் என்னோடய நிகழ்வுகள் எதுவானாலும் அவங்கள வச்சு செய்கிறத ஒரு வழக்கம் வச்சுருக்கேன். அவங்களுக்கும் வாழ்த்துக்கள். இன்றைக்கி சிறப்பு விருந்தினா வந்த மணிப்தார் பட்டாளியிலிருந்து வந்த சார் எஸ்பி சூப்ரன் ரவீந்திரன் அவர்களுக்கு, கார்த்திகேயன் அவர்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்கிறோம். அதுபோல் டாக்டர் சிட்டி ஹெல்த் ஆஃபீஸர்
रवींद्रवर पदवेत गणेश नटराजन जबसिंद इवेंकू पणि तमिलनाटे एतने क्लब पसुमर अरीमा संघ तनि अडया और अंगीकार तमिलनाटे एतने इवे क्लब मेल नम क्लब चाहा नमक पणी आकपूर्व पणी समूह पणी पणी नम्बर नालू पे मारे नहीं मुड़ चिना चिना वसद सोसैटी से अतड कोरोना कोरोना वर वरपुर वैरस वरपुर उम्मीद पाकें नम्बर पाकर नम्बर तलमु ना नम्बर तलम नम कु अड़ तलम ना पागें निश्चय अंत सेवक पणिया वो आंकड़े तेवर अमजर युद्ध नंजी स्वर्ण गणेश ना चयक पणिया पात नहीं उमोड़ इण्डी आर्वोड़ा सो वात तमी नटराज इवें जबसिंदी पद सेकूर एल कणवर चेहर आकपूर्व पल्व पण से पसुमर विमर्श सार्वजन वातुक नंबर नंबर तुम तोलमेंकम पसुम नगर अरीमा संगम अन्नन तिरुमलै मुरुगन सेवे नायकन तलमेयिल इणैंदु परिपुरियर्क्कु एंगलुक्कु पेरुमै पडुगिरोम इंद वरुडम इन्नै तलैवराग तेर्ंदेडुत्तिरुक्कुम अप्परम एंगलुडन सेर्ंदु इणैंदु पणियाट्टविरुक्कुम सेयलालर अन्नन नटराजन अवर्गलुक्कुम पोरुलालर जबसिंदी मडम अवर्गलुक्कुम वाळ्त्तुक्களை தெரிவித்துக் கொள்கிறோம் எங்களை முத்தலைவர்களாக தேர்ந்தெடுத்த அனைத்து அரிமா நண்பர்களுக்கும் எனது நன்றியையும் அண்ணன் திருமலை முருகன் அவர்களுக்கும் எனது நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன் வணக்கம் நகர அரிமா சங்கத்தின் தலைவராக என்னுடைய சகோதரர் கணேஷ் அவர்களுக்கும் எங்களுடைய சங்கத்தின் பொருளாளர் ஜெபசிந்தி மேடம் அவர்களுக்கும் இந்த இயக்கத்தை நீரோட்டமாக எப்பொழுதும் இந்த மாநகரத்தில் ஒரு 14 20 சங்க அரிமா சங்கங்கள் இருக்கு 20 சங்க இருக்கு அந்த 20 சங்கத்துல இந்த கிரீன் சிட்டில வந்து நான் மெம்பர்னு சொன்னாலே அது பெருமையா தான் நாங்க நினைக்கிறோம் அது காரணம் என்னன்னா எங்களுடைய அடையாளம் எங்க அண்ணன் திருமலை முருகன் தான் சேவன் சொல்லி எல்லாரும் பண்ணுவாங்க அது வந்து எப்படினு கேட்டிங்கன்னா அது போட்டோ விளம்பரத்துக்கு காண்டி பண்ணக்கூடியவங்க தான் நிறைய பேர் இருக்காங்க இந்த திருநெல்வேலில आना एं विधान विंबरते एद्राम क्वारंटीन सर इतमें कन्न पर सर्वीसिंग और आंकना रेडा इतना पातदा ये स्राम पालामें और ग्राम ग्राम पाती पलिकूट बोर्डे कमार्ड कंप्यूटर यार अने कलेक्टर वे अन्न वो तरह अंत ग्राम ना पाने पी ना एंो अंत ग्राम देव पूर्ति पड़े एंरी तरह एमजीआर अलक वार्ता कटीनावर देव एरी उदी से अभी तरह सुल्वर अदारण यावंग करेक्टान नूर ஒரு அரிமா இயக்கத்தோட தலைவர் இன்னைக்கு இன்னைக்கு தமிழகத்துல இருக்கக்கூடிய அனைத்து அரிமால இருக்கக்கூடிய அனைத்து கவர்னருக்கும் பாராட்ட பெற்றவர் எங்க அண்ணா அவருக்கு பின்னால நாங்க இன்னைக்கு போர்படை தளபதியா சகோதரர் எங்களுடைய சகோதரி நாங்கலாம் நிக்கோம்னா அவரை பார்த்து தான் இன்ஃபர்மேஷன் ஆயி அவர் பின்னால ரோல் மாடலா தான் நாங்கலாம் பின்னால அவருடைய இத அவருடைய மோட்டிவேஷன்ல நாங்கலாம் வந்திருக்கோம் அந்த இயக்கத்துக்கு தொடர்ந்து எங்க அண்ணா பின்னால நாங்கலாம் செயல்படுவோம்ங்கறத சொல்லிக்கிட்டு தான் இன்னைக்கு 18 கிலோ என்னோட நண்பர்கள் எல்லாத்துக்கும் கலந்துக்கிட்ட எல்லாருக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் நம்ம திருமலை முருகன் சார் ஒரு 5 ஆண்டு காலமா எனக்கு வந்து தெரியும் அவருடைய சேவை வந்து நான் கண்ணால பார்த்திருக்கிறேன் அந்த கொரோனா ஃபர்ஸ்ட் அலையிலே கூட அவங்க வந்து ரயில்வே அந்த இதல கூட நிறைய அவங்க பள்ளி எண்ணெய் கூப்பிட்டுருக்காங்க ஸோ அதோட அந்த ஈர்ப்பில் தான் அதில் ஒரே ஒன்று எனக்கு ரொம்ப பிடிச்சது என்ன தான் இது பண்ணி ஜெயித்தாலும் கூட வள்ளுவர் சொன்ன ஒரு வரி ஈதல் இசைவிட வாழ்தல் அது உள்ளது ஊதியமில்லை இருக்குது அன்ற முத்தாய்ப்பான இதை நம்ம திருமலை முருகன் சார் பண்ணிகிட்ருக்காங்க அவரோடு சேர்ந்து பணியாற்றுதல் பெருமைப்படுகிறேன் நன்றி வணக்கம் வழிபாடு செய்யுங்கள் இறைவனுக்கு அருகில் செல்லலாம் ஆனால் சேவை செய்யுங்கள் இறைவன் உங்கள் அருகில் வருவார் எங்க என்ற வாக்குக்கிணங்க சேவை செய்வதையே தன்னகத்தை கொண்டு சிறப்பாக செயல்பட்டு வரும் இயக்கம் தான் எங்களது அரிமா சங்கம் கிரீன் சிட்டி ஆஃப் திருநெல்வேலி அதனுடைய பட்டய தலைவர் லயன் திருமலை முருகன் அவர்கள் இந்த
இந்த லயன்ஸ் கிளப் ஆஃப் கிரீன் சிட்டியை 20 வருடங்களாக சிறப்பாக செயல்படுத்தி கொண்டு வருகிறாங்க. அவங்கள பார்த்தீங்கன்னா அவங்க வந்து தன்னுடைய நலனை பார்க்காது பிற நலத்தை கருதுபவர். இந்த கொரோனா காலத்தில் எல்லாரும் வீட்டில் வந்து ஓடி ஓடி ஒளிச்சு இருந்த காலத்தில் வந்து அவங்க வந்து களத்தில் இறங்கி பணியாற்றினாங்க. காலையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா காலையிலேருந்து இரவு வரைக்கும் அவங்களோட பணியை பார்த்தீங்கன்னா அவ்வளோ வியத்தகு வகையில் இருந்தது. நாங்கள் கூட அவங்க கூட செயலாற்றுறதுக்கு ஒரு சில நாட்கள் தான் போயிருப்போம். ஆனால் முதல் அலையில் வந்து 100 நாட்கள் களத்தில் இறங்கி அத்தனை ஏழைகளுக்கும் செய்தாங்க. காலையில் இருந்து இரவு வரைக்கும் யார் யாருன்னு தேடி அலைந்து ரயில்வே ஸ்டேஷன், நம்முடைய பஸ் நிலையம் அங்கெல்லாம் போய் நின்று யார் யாருக்கு என்ன தேவையோ அத்தனையும் செய்தாங்க. அது மட்டும் இல்லை, நமக்காக இறங்கி களத்தில் பணியாற்றுகின்ற காவலர்கள், மருத்துவ பணியாளர்கள் அத்தனை பேருக்கும் அவர்கள் வந்து என்ன செய்தாங்க, தேவையான நேரத்தில் என்னென்ன உதவிகள் தேவையோ அதை செய்தாங்க. அது மட்டும் இல்லை, கொரோனா நோயினால் பாதிப்பானவர்கள் அவங்களுக்கு என்னென்ன தேவை என்பதை நினைத்து அவங்களுக்கும் தேவையான உதவிகளை என்ன செய்தாங்க, செய்து வந்தாங்க. இதே போல் யாரும் செய்ய முடியாது. தன்னுடைய குடும்பத்தை கூட அவங்க கவனிக்கவில்லை, ஆனால் தன்னுடைய நலனையும் பார்க்கவில்லை. நிறைய பேர் பயப்பட்டாங்க நமக்கு கொரோனா வந்துடுமோ அப்படின்னு சொல்லி. பயந்த காலத்தில் அவங்க எதை பற்றியும் கவலைப்படாமல் மக்களுக்காகவே தன்னை அர்ப்பணித்து தொண்டு செய்தாங்க. இந்த ரெண்டாவது அலையிலையும் கூட 50 நாட்கள் முழு நேரமாக களப்பணி ஆற்றினாங்க. அவங்களோட தொண்டு சிறப்பான ஒன்று. இது மட்டும் இல்லை, பல வகையில் கல்லூரி பள்ளிகள் என மற்ற பிள்ளைங்களையும் இன்று ஆர்வம் ஊட்டி வருகிறாங்க. அதில் முதல் பரிசு, இரண்டாம் பரிசு, மூன்றாம் பரிசு என கொடுத்து வருகிறாங்க. அது மட்டும் இல்லை, இந்த நாட்களில் யார் யார் இப்படியெல்லாம் பணியாற்றுறாங்களோ அத்தனை பேருக்கும் இன்றைய தினத்தில் விருது வழங்கி சிறப்பித்திருக்காங்க. முன்கள பணியாற்றின அத்தனை தொண்டுள்ளம் கொண்ட அத்தனை பேருக்கும் இன்றைய தினத்தில் அவங்க வந்து என்ன செய்யிருக்காங்க, விருது அளித்து பணியாற்றியிருக்காங்க. இன்றைய தினத்தில் வந்து நாங்கள் முத்தலைவர்களாக எங்களுடைய அரிமா சங்கத்தின் தலைவராக இன்று பொறுப்பேற்று கொண்ட லயன் இன்ஜினியர் சொர்ண கணேஷ் அவர்களுக்கும், செக்ரட்டரியாக பொறுப்பேற்று கொண்ட லயன் நடராஜன் அவர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். நாங்கள் பணியாற்றுகிற மூன்று தலைவர்களும் இணைந்து எங்கள் பட்டய தலைவரோடு இணைந்து செயலாற்றுவோம் என இந்த நேரத்தில் உறுதி கொள்கின்றோம். எங்கள் சங்கத்தின் நிர்வாகிகள், பொறுப்பாளர்கள் அத்தனை பேருக்கும் மனமார்ந்த நன்றியையும் வாழ்த்துலையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். மட்டுமல்ல, எங்களுக்கு எப்பொழுதுமே உறுதுணையாக நின்று கொண்டிருக்கிறவங்க எங்களோட ஆளுநர் லயன் சுந்தரலட்சுமி அவர்கள். ஆளுநர் சுந்தரலட்சுமி அம்மா அவர்களை இந்த நேரத்தில் நாங்கள் மனதார பாராட்டுகிறோம். ஒரு பெண்ணாக இருந்து அந்த துறையில் வந்து அரிமா சங்கத்தில், அவங்க இல்லைன்னா அரிமா சங்கம் இல்லைன்னு சொல்லலாம், அந்த அளவுக்கு எங்களுக்கு ஆக்கமும் ஊக்கமும் அளித்து பெண்களாக எங்களையும் கூட இந்த அரிமா சங்கத்தில் இணைவதற்கு ஒரு ஊக்கம் அளித்து வருகிறாங்க. அவங்களுக்கு இந்த நேரத்தில் எங்களுடைய சங்கத்தின் சார்பில் மனமார்ந்த நன்றியையும் வாழ்த்துலையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி.